தேக குற்றத்தை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப தேகத்தை மாற்றணும், நம்ம நமக்கு நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. அதான் முன்னே சொன்னோம், நெல்லுக்கு உமியை வச்சிருப்பது மீண்டும் முளைப்பதற்கு, கடலைக்கு தோல் வைத்திருப்பது மீண்டும் அந்த தோல் வைத்து மீண்டும் முளைப்பதற்காக. நம்ம போகிறதுக்கு கடலை விற்று போடுவோம், ஆனால் முளைக்கும் போது கடலே ஆகும். அப்போ என்ன செய்கிறான், இந்த தேகத்தோடைய தேகத்தின் குற்றம் இருக்குது, அந்த தேகத்தை நீக்கணும். அப்போ நீக்கும்போது அதுக்கு செருப்பறி வேணும். அப்போ செருப்பறி இருந்தால் என்ன செய்கிறான் என்றால், ஆசான் அகத்தீசன் எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டும் அகத்திய துணை கொண்டும் பத்தாம் வாசலாக்கிய புருமத்தியில் இந்த காட்சிக்கு புருமத்தில் இடதுகளையும் பெண்களையும் சேர்த்து செலுத்துவான். புருமத்தி சிறுமணியில் ஒழுங்கினால் தேக குற்றம் நீங்கும். தேகம் குற்றம் நீங்கினால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான். அது அறியதுக்கு என்ன யோவா என்ன, அதுதான் ஜீவகாரணம் கொடுக்க வேணும். அந்த வாய்ப்பு யாருக்கு தரான்னா, புண்ணியவானுக்கு தான் தரான் அந்த வாய்ப்பு. புண்ணியவான்களுக்கு தான் புருமத்தை காத்து வாசி ஒடுங்குது. சுழிமணியாகிய பத்தாம் வீட்டு புருமத்தி என்று சொல்லப்பட்டது சிதம்பரம் என்றும் சுழிமணி என்றும் மேரு என்றும் லலாடம் என்றும் சொல்ல முச்சந்தி என்றும் என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்துல மூச்சு காட்டி ஓடுங்கணும். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னா, புண்ணியவானுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா சிந்திக்க முடியாது, இடத்த சிந்திக்க முடியாது. ஏன் அந்த பாவிகளுக்கு கிடைக்காதுன்னா, சிந்திக்கவே மாட்டான். ஒரு பாவம் செய்வான், புலால் உண்ணுவான், அதுக்காக உயிர் கொலை செய்வான், உயிர் கொலை செய்து புலால் உண்ணுவான். இதோடைய காரணமாக என்ன செய்யும், வன்மன வரும், மனைவி கொடுமை செய்வான், தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய நன்றி தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை செய்ய மாட்டான், நண்பருக்கு துரோகம் செய்வான், அடாவது செய்வான். அவங்க இந்த பாவம் செய்ய செய்ய என்னாகும், மேலும் மேலும் அறிவு மங்கிக்கிட்டே வரும். எது பாவம் எது புண்ணியன்னு தெரியாது, இருட்டில் கிடப்பான். முன்னையே இருட்டை வந்தான், முன்னமே நரகத்தில் கிடக்கிறான், மறுபடியும் சொல்ல ஒன்றாத நரகத்துக்கு போய்கிட்டே இருப்பான். இந்த பாவம் செய்ய செய்ய அவன்ட்டு எது சொன்னாலும் புரியாது, அறிவு வாங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அப்போ அந்த அறிவு மங்கும்போது அவன் தேகத்தை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான், தேகத்தை பற்றி உடம்பை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான், உயிரை பற்றி எப்படி சிந்திக்க போகிறான், இடைகளை பெண்களை பற்றி எந்த எப்படி சிந்திப்பான், இடைகளையும் பெண்களையும் சேர்ப்பது எப்படி, அது சேர்த்து புருவத்தை செலுத்துவது எப்படி, அந்த காற்று உடம்பில் தங்கினால் என்ன, அந்த மூச்சு காற்று தங்கினால் என்ன ஏற்படும், அது தேக கூட்டத்தை நீக்கும், மும்மூல கூட்டத்தை நீக்கும். மும்மூல கூட்டத்தை நீக்கலாம் என்ன ஏற்படும், சிறப்பான அறிவு வரும், அந்த தேகம் அழியாது, பல கோடி யுகங்கள் வாழலாம். ஓடுகின்ற காற்றை புருமத்தை செலுத்தி வைப்பதனால் ஒரு கோடி யுகம் வாழலாம் என்ற வாய்ப்பு இருக்குது. யாருக்கு, புண்ணியவான்களுக்கு. அப்போ புண்ணியவான்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, பாவிகளுக்கு கிடைக்கல. ஏன்னு பாவி கிடைக்கலன்னா அவன் சிந்திக்கவே மாட்டான். ஆ, இதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டுருக்கான், ஏதோ ஒரு கதை விட்டுருவான். அவனை எந்த அளவுக்கு மடையனாக்குமோ அந்த அளவுக்கு மடையனாக்கும் பாவம். அந்த பாவம் என்ன செய்யும், பொல்லாத காமத்தை உண்டாக்கும், பொருள் வெறி உண்டாக்கும், யானை கர்வத்தை உண்டாக்கும். அடாவது அவனை மேன்மேலும் பாவம் செய்தே அவனுக்கு பழக்கப்பட்டதுனால அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.